ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும். தீபாவளி நான் குளிச்சாச்சு, இவங்கெல்லாம் இன்னும் குளிக்கல, சோம்பேறிகள் இன்னும் குளிக்கல. சும்மா இருக்கும் போதெல்லாம் 3 மணிக்கு கழிச்சு குளிப்பாரு. தீபாவளி அன்றைக்கி எப்பவுமே லேட் பண்ணுவார். நானும் சும்மா இருக்கும்போது நானுமே 3 மணிக்கு குளிப்பேன். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து வளர்க்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லை. அவங்க வந்து குளிச்சுட்டு ரெடியாக இருக்கும், நான் போய் எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரெடியாகும். Happy Diwali! So, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறோம், சிங்கா வீட்டுக்கு. ஸோ நான் சில பட்டாஸ்லாம் நான் டிக்கியில் வச்சுருக்கேன். ஆமாம், சில பட்டாஸ்லாம் நான் டிக்கியில் வச்சுருக்கேன், அதை போய் நான் வெடிக்க போகிறேன். அங்கே வெடிச்சு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து தீபாவளி கொண்டாடுறோம். ஆக்சுவலி எங்கள் தலை தீபாவளி கூட நாங்கள் வந்து 10 நிமிஷம் இருந்துட்டு போயிட்டோம். 1 மணி நேரம் இருக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் 17 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் நான் தீபாவளி கொண்டாட போகிறேன். நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, நான் வந்துட்டு வந்திருக்கேன்னா அப்புறம் வந்து இப்போ வந்து பிரியாணி ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க சண்டை போட்டு இருக்காங்க கைஸ். மிளகாத்தூள் ஒடிச்சு வச்சவ இவ நக்கினக்கே டேஸ்ட் பார்த்து எல்லாத்தையும் தீத்துருவா இவ. இப்போ வந்து சிக்கன் சி மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்படி சாப்பிட்டுக்கிறியா? தட்டு எடுத்து போட்டு. இல்லை நான் ஆகல. இன்னும் நம்ம காய விட்டோம்னா வந்துடும். என்ன அம்மா 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 இதை மூடி இருக்கிறத என்ன மகா மகா வந்து சொல்லிடுவாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு சில்லி சாரி சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருக்கு. ரெடி ஆயிருச்சு. லதா சாப்பிடலாமா? இலை எடுக்க போயிருக்காங்களா? எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டு காலையிலேருந்து சரியாது. காலையிலேருந்து நீங்கள் ஒன்றுமே சாப்பிடல? அவர் ஒன்றுமே சாப்பிடல. நான் இட்லி சாப்பிட்டு வந்தேன், அவர் ஒன்றும் சாப்பிடல. நல்லா பசியோடு இருக்கல சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிடுவோம். தோசையா? அவன் 4 தடவை பிரியாணி போட்டு சாப்பிட்டான். தோசையா? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கையோட கிளம்புறோம். சரியா? சாயந்தரம் ஆயிடுச்சு. மனசாச்சு இல்லாம சப்பாத்தி செய்யலாம்னு சொன்னால அதனால நாங்கள் வந்து இப்போவே கிளம்பலாம் முடியும். பட்டாசுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஒட்டுக்கா கொண்டாடுறோம். இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா பட்டாசுக்கு போகிறோம். ஓகேவா? ரெடியா? ஓகே. Thank you.
30 ஷாட்டா பாக்கிரியா இப்போ கிளம்பி இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே போய் நாங்கள் இன்னும் ஒரு பெட்டி பட்டாசு வெடி போனோம். அங்கே தான் மெயின் பட்டாசு ஃபுல்லாமே அங்கே தான் வச்சுருக்கோம். ஃபுல் பட்டாசே வந்து அங்கே தான் இருக்குது, வீட்டில் தான் இருக்குது. நாங்கள் இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 7:30 டைம்ஸ். நீங்கள் வீட்டுக்கு போய் தான் எல்லா பட்டாசும் வெடிக்கணும். 9 மணி ஆகிடும் வெடிக்கிறேன். வெடிச்சு முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா நாங்கள் நேற்று கொஞ்சம் தான் வெடித்தோம். ஒரு கால் டப்பா வெடிச்சிருப்போம். அதுக்கே எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. இன்னைக்கு வந்து போய் அடிக்கணும்னா இப்படி ஒரு 2 மணி நேரம் ஆகும். 1